இதுல டிஎன்ஏ மார்க்கர் நம்பர்ஸ் இருக்கு. இந்த பக்கம் உங்க நம்பர்ஸ் இருக்கு, அந்த பக்கம் உங்க டாட்டருடைய நம்பர்ஸ் இருக்கு. அந்த மேட்சிங்கை பார்த்துட்டா தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம், நான் இந்த ப்ரொஃபைல கம்ப்ளீட்டா பார்த்துட்டு சொல்றேன். மேடம், உங்க பிளட் சாம்பிளுக்கும் மேரியோட பிளட் சாம்பிளுக்கும் சுத்தமா மேட்ச் ஆகல. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இண்டெக்ஸ் கூட செட் ஆகல. அவங்க உங்க டாக்டரா இருக்க 100% வாய்ப்பே இல்லை. சொல்ல போனா அவங்க பிளட் சாம்பிள் டோட்டலி டிஃபரண்ட். ஷீ இஸ் நாட் யுவர் டாட்டர். கொஞ்சம் டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? மிஸ்டர் பீட்டர், இது 100% உண்மை. எங்க ப்ரொஃபஷனல் நீங்க கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணலாம். நோ டவுட் அபௌட் இட். இவங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே ஆண்டி, கிளம்பலாமா? நம்ம மேரி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நான் நினைச்சது நிஜமாயிட கூடாதுன்னு நினைச்சேனே. மிஸ்டர் பீட்டர், இந்தாங்க ரிப்போர்ட். தேங்க் யூ டாக்டர், பாத்து கூட்டிட்டு போங்க. ஆண்டி அழாதீங்க. ஐயோ, நம்ம போலாமா? கிளம்பு, வாங்க. ஐயோ, பாத்து வர டாக்டர். டேக் கேர், பாத்து. ஐயோ ஐயோ, மேரி ஆண்டி. ஐயோ அம்மா. ஐயோ ரஜினா, ரஜினா என்னம்மா ஆச்சு? கிட்ட என்னாச்சு ரஜினாவுக்கு? அம்மா என்னம்மா? அவன் நம்ம பொண்ணு மேரி இல்லம்மா. ஐயோ ஆண்டி, அவ சொன்ன மாதிரி அவ உயிரோடு இல்லம்மா. அவ நம்ம மேரியே இல்லம்மா. ஐயோ, அவ நம்ம பொண்ணு இல்ல, அவ இந்த பூமியிலேயே இல்லம்மா. மேரி நம்மளை விட்டு வேற உலகத்துக்கு போயிட்டாம்மா. அவ திரும்பி இனிமே வர மாட்டாம்மா. ரஜினா, பீட்டர் இவ என்னப்பா சொல்றா? பாட்டி, டாக்டர் டிஎன்ஏ டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அது நம்ம மேரி இல்ல. அவ போக்கில தான், நாம தான் ஏதோ அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ரஜினா, ரஜினா இங்க பாருமா, என்ன பாரு. நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். மேரி நம்மளை விட்டு எங்கேயுமே போகலம்மா. இங்க பாரு, மேரி நம்மளை விட்டு எங்கேயுமே போகல.
மேரி நம்ம கூட தாமா இருக்கா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா, கடவுள் எதுக்காக அவ உருவ சாயல்ல ஒரு பொண்ண நமக்கு காட்டணும்? அவளை எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தணும்? நாம அவ மேல அன்பும் பாசமும் ஏன் வைக்கணும்? இது எல்லாமே இறைவனோட சித்தம் தாமா. அவ இன்னும் கோயில உருவத்துல நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தாமா இருக்கா. மேரிக்கு அழிவே இல்லம்மா. அவளோட ஆன்மா நம்மளை விட்டு போயிடுச்சு, ஆனா அவளோட உருவம் அவளோட நிழல் நம்மளை விட்டு எங்கேயுமே போகலம்மா. அம்மா, எனக்கு இருந்த ஒரே சொந்த அவ மட்டும்தாம்மா. அவ இருக்காண்ட நம்பிக்கையில தான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா, அது தப்பம்மா. நான் அவளுக்கு எந்த குறையும் வைக்கலம்மா. என் ஒரே பொண்ண கடவுள் எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாருமா. இல்ல ரஜினா, கண்டிப்பா இல்ல. உன் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குமா. அவ வாழ்க்கைய அவ நிம்மதியா வாழணும். அவளுக்கு எப்பவுமே நாம இருப்போம். அவ எப்பவுமே நமக்கு ஏறிதாம்மா. அழாதம்மா, நீ அழாதம்மா. மேரிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. அந்த பொண்ணு மனசு புண்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம். இந்த டெஸ்ட் பத்தியும் இல்ல இந்த ரிசல்ட்ட பத்தியும் பேசணுங்கிறது இல்ல. அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். ஐயோ ரஜினா, மேரி இருக்காம்மா. நம்மளை விட்டு மேரி எங்கேயுமே போகல. என் பேத்திய நான் அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன், அவ்வளவுதான். சரியா? அழாதம்மா. ஏய், நம்ம சாமி சொன்ன வீடு இதானடா? ஆமாண்டா, இதே வீடு தான். டே, இது எதுக்குடா குத்தாரு? நம்ம பாட்டுன்னு வழக்கம் போல கலைச்சாவி போட்டு தந்து உள்ள போயினேர்லாம்ல. பேசாம சாமி சொன்ன வேலையை மட்டும் செய்வோம். சாமியோட சக்தியை பாத்தீங்களா? கதவு தானா திறகுது. டேய், அந்த பையன் தானா உள்ள தூயினுகிறான். ஈஸியா தூயின்னு வந்துடலாம். வந்து எனக்கு சொந்தமான பொருளை எடுத்துட்டு போறீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அடங்காம இருக்கிறவங்களுக்கு அங்கம்மாவா, ஆதரவா இருக்க அங்காள் அம்மாவா, ஆட்டம் போடுறவங்களுக்கு அட்டங்கம்மாவா, அறிவாளை எடுத்து வெட்ட அரிக்கம்மாவா, எல்லைய காக்க எல்லை பிடாரி அம்மாவா, கன்னி பொண்ணுங்களுக்கு காவல் இருக்கிற கங்கம்மாவா, கழுகு மாதிரி பொருளை காத்து வச்சிருக்கிறதுல கழுமை அம்மாவா, என்ன மீறி போறவங்களுக்கு ராக்கம்மாவா, ராக்காட்சி அம்மாவா இருக்கிறவன் நான். எனக்கு தெரியாம ரகசியமா குழந்தைய தூக்கிட்டு போறீங்களா?
என்னாச்சுண்ணா? வண்டி ஸ்டார்ட் ஆகலடா, இறங்கி தள்ளுவோம் வா. ஏ இறங்கடா. அப்பா ஸ்டார்ட் ஆச்சு. வண்டிண்ணா என்னாச்சு திருப்பி? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டில இருந்து கீழ இருக்கனா வண்டி தானா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எதை சக்தி இருக்குது? எழுப்பிட அவன. ஏய் ஏய் சனிக்கிழமை இரவு நடுராத்திரிக்கு நீலிவேரிக்கு சாப நிவர்த்தியும் பிராண பிரதிஷ்டையும் செஞ்சு தூப தீபம் கொடுத்து மஞ்சள் முன்காப்பு கட்டி நடுநிசி நேரத்துல பொங்கல் வச்சு தேங்காய் தாம்பூலம் பூ எருக்கப்பூ எல்லாத்தையும் வச்சு தெற்கு முகமாய் இருந்து அந்த குழந்தைய என்னோட ஸ்தூல உடம்புக்குள்ள ஏற்றுக்கொள்ள நான் தயாராயிருக்க இந்நேரம் அந்த குழந்தைய ஆளுங்க கடத்தி இருப்பாங்க. தாயே காளி, நீதான் எனக்கு முழு அருளும் கொடுக்கணும். ஓம் நமோ பகவதி, ஆதி பகவதி, ஜனாதி பகவதி, தேவதேவி, சித்தாட பகவதி, அந்தரி சுந்தரி ஆனந்தி பகவதி, காளி பகவதி, கங்கால பகவதி, மந்திர எந்திர தந்திர பகவதி, வம் 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 பகவதி, ஓம் ஓம் பகவதி, ஓம் பகவதி, ஓம் பகவதி. சாமி என்னாச்சு? சாமி நீங்க கொடுத்த வேலையை செய்யலாம் தான் போனோம். செஞ்சீங்களா? இல்ல சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த எலுமிச்ச பழத்தை அந்த வீட்டோட நாலு திசையிலையும் போட்டோம்.
சாமி, ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி உந்துது சாமி. அடிச்ச அடியில முகம் கை கால வீங்கி போயிடுச்சு சாமி. அந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல சாமி. அவனோட ஒவ்வொரு அடியும் எங்களால தடுக்கவும் முடியல, தாங்கவும் முடியல சாமி. அவ்வளோ வெயிட்டா அடிச்சா சாமி அந்த பையன். அவன் குழந்தையா இல்ல அவனுக்குள்ள வேற ஏதாவது சக்தி இருக்கான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சாமி. உயிர் தப்பிச்சா போதனே நாங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டோம் சாமி. அவங்கிட்ட அடி வாங்கின ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆயிட்டாங்க சாமி. ஏதோ விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு உயிரை கையில பூச்சின்னு ஓடி வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன் சாமி. அந்த குழந்தை எங்களால தூக்க முடியல சாமி. நீங்க சொன்ன வேலையை எங்களால சரியா செய்யவும் முடியல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சாமி. இவ்வளவு தூரம் மந்திரிச்சு பழம் கொடுத்து என்னோட கிரியா ஊக்கிய ஏவி விட்டு அடியாட்களை அனுப்பியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வர முடியலன்னா அந்த குழந்தை யாரா இருக்கும்? இல்ல அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்கும்? அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற சக்தி தான் என்ன? தாயே காளி தேவி, அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறது யாரு? எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஓம் சக்தி, உலக சக்தி, ஆதி சக்தி, அத்யா சக்தி, சிவசக்தி, சித்த சக்தி, வாஸ்து சக்தி, நிஷித்த சக்தி, வசிய சக்தி, ஓம் தம் கிரீம் கிரீம் கும் க்ரோம். எனக்கு அந்த ஸ்தூல உடம்பு வேணும். என் பராக்கிரம பூஜை பலிக்கணும். நான் நினைச்சது நடக்கணும். இப்பவே என் கண்ணுல காட்டவன. என்கிட்டயே உன் சக்தியை காட்டுறியா? வரம் கொடுத்தவ கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? வரம் கொடுத்த சிவனை அதே வரத்தை வச்சு அழிக்க முடிவு செஞ்சா அந்த பத்மாசுரன். பத்மாசுரனை அழிக்க அந்த விஷ்ணுவே பெண்ணா சக்தியா மோகினியா அவதாரம் எடுத்தார். அதுக்கப்புறம் அவனை பஸ்பமாக்குனது பெண் சக்தி தான். அன்னையாக அருள் புரியும் அம்பிகை எதையும் பொறுத்துப்பா, ஆனா தீமையை மட்டும் பொறுத்துக்கவே மாட்டான். காலந்தானே காளி, விரிந்த கூந்தலும் நாற்கரங்களும் 51 மாத்ருகா அட்சரங்களையும் மண்டையோடுகளாலான கபால மாலையும் அணிந்து கோரை பற்கள் கொண்டு பயங்கரமாக காட்சியளிப்பவனும் நான் தான். அன்பா அம்மாவா, தாயாய் தயையோடு என் நண்பர்களை காப்பவளும் நான் தான். திக்குகள் அனைத்தையும் ஆடைகளாய் அணிந்தவளும் நான் தான். அன்போடு பக்தை கொடுக்கும் சேலையை அணிந்தவளும் நான் தான். என் அங்கங்கள் முழுவதும் நாகங்களை விளையாடவிட்டு மகிழ்பவளும் நான் தான். வாரி வாரி வழங்கும் பரமமங்கள மூர்த்தினியும் நான் தான். என்னை பாதிக்கும் காம குரோதாதிகளை அழிப்பவளும் நான் தான். உடலில் சஹஸ்ராரத்தில் உள்ள தாமரையை மலரச் செய்யும் லக்ஷ்மி தேவியும் நான் தான். சவங்களும் எலும்பு கூடுகளும் வலிந்த சுடலையில் சவமாக கிடக்கும் சிவன் மீது ஏறி நின்று சவத்தை சிவமாக்குபவளும் நான் தான். நான் கொடுத்த வரத்தை உன் எல்லைக்குள் பயன்படுத்தாமல் என் எல்லைக்குள் வந்திருக்கிறாய். இதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். லவ் பண்றேன் லவ் பண்றேன் மைண்ட்ல வச்சிருந்தா மட்டும் போதாது, நேரா போய் சொல்லிடணும். மாப்பிள்ள நேர்ல பார்த்து சொல்லிடணும்.